உடனே வந்திருக்கா. வருமே உனக்கு. மனிதன் உயரணும், நான் என்ன செய்யணும்? ஒரு அரை அடிக்கு செருப்பு வாங்கி போட்டு நடைய. அதை விட உயரணும், முக்காலிய கட்டிக்கிட்டு நட. ரொம்ப ரொம்ப உயரணும், நல்ல உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்னுக்கா, உயர்ந்துடுவேன். அப்புறம் அங்க இருந்து கீழே குதிச்சிருக்கேன். அவரும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. உனக்குதான் பலகீனமா இருக்கு, நீ இதை குடிச்சிடேன். என்னடா வந்தது? ஒட்ட கொட்ட முடிச்சுட்டு கிட்ட வந்தா எட்டி எட்டி அடிக்க வர்ற, பால கூட சீந்த மாட்டேங்கிற. புரியுதா கண்ணா? எனக்கா ஒரு சின்ன உதவி பண்றேன். என்னடா என்னடா? இந்த பால உள்ள எடுத்து போய் குடிச்சிட்டு பாருங்க. ராஜா, உனக்காக இந்த தியாகத்தை நான் இங்கேயே செய்யறேன். குடி சுடுது. யாரும் கழுத்து எடுப்பு தெரியும், நேரம் கட்ட நேரத்துல வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நான் இப்பதானே நான் உள்ள வரேன். உண்மை இல்ல, அவரு கூட ஒரு கோமாளி இருக்கானே, அவனை சொன்னேன். ஓஹோ, அந்த ஆளா? அந்த ஆளு வாய்க்குள்ளேயே ஒரு ரம்பத்தை வச்சுக்கிட்டு போறவங்களையும் வரவங்களையும் அரு அருன்னு அறுத்துருவான. அது கிடக்குது. நீங்க இந்த பாலை ஒரு வாய் ஊத்திக்கிட்டே அப்புறமா பாருங்க. சரி, குடிச்சுக்கிட்டே பாருங்க. அவரே பால் வேண்டான்டாரு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதா? நீ குடி. பிரமாதம், பால் தாட்ட தூக்கம் வருவேன். எனக்கு வரல. ஏய், காத்து நல்லா வருதுரா, என் படுக்கு இங்க எடுத்துக்கொண்டு விரிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் பட்டி விக்கிற மாதிரி கதை பேசலாமா? சின்ன கதை கிடைக்கல. கழுத்தை நெரிச்சிருவேன், மரியாதை உள்ள போறியா? அடிச்சு தூக்கி கொண்டு உள்ள போட்டமா? ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வட. செஞ்சாலும் இல்ல, செய்வேன். நீ சொன்ன அந்த ஒரு வழி ஆளை விட்டுடுச்சு. விட்டுடுச்சா? புரிஞ்சது புரிஞ்சது, நானும் விட்டுறேன். விடிய விடிய பார்த்து ரசிங்க. இந்தாங்க, இதெல்லாம் இப்ப எங்க பிடிக்க போகுது? அப்பா, அந்த தோழி ஒழிஞ்சா நிம்மதியா பாக்கலாம். விஷயம் இப்படியா? இது இப்பதைக்குள்ள முடியாது. இத பார்த்தனால நம்ம தூக்கமும் கெட்டுது. சை, அடுத்த சந்திப்பே. புவனா, நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துக்கு நான் வருவேன். கோயில் போனா தயாராயிட்டாளா? கண்ணு முடி தூங்கணும் நினைச்சாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது. கோழி கூடுதுக்கு அப்புறம் தான் விடிய விடிய முடிச்சதே தெரியுது. சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் படுக்கையிலேயே விட தோணுது. என்ன புரியாத வேதியா இருக்குது? டாக்டர் கூப்பிடுவா? என்னப்பா, இந்த நிலைமையிலும் ஒரு சுகம் இருக்கு, அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. என்னப்பா, நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது. சரி சரி, நீ குளிச்சுட்டு கோயில் போறது ரெடியா? சரிப்பா. என்கிட்ட கத்தி இருக்குதே, ரெண்டா வெட்டி அலற அலற தேய்ச்சு விடு பாப்போம். இதான் வெட்டுறது? எழுந்த மூலத்தை வெட்டுறதா? தலையை வெட்டுறதா? உன்ன கட்டம் பாரு, நான் ஒரு முறைய இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. என்ன ராஜா, ஒரு மாதிரி இருக்கிறானா? எலுமிச்சை மழை தேய்ச்சி விட்டா தெரியுமே பாக்குறோம். தெளி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க போங்க. என்னப்பா கட்டி போங்க? தெளிய வைக்கிறான ராஜா. ராஜா, ராஜா, இதுக்கு ஒரே வழிதான். பூவனா?
என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக ஒத்திய நடக்குமோ? எப்படியோடா ஒத்தியைக்கு வந்துடுறா, வாத்தியார் திட்டு வர்ற. ராஜா வந்துடுற. எல்லாரும் ஒத்தியை காத்துட்டு இருக்காங்க, வாத்தியார் கூட்டு வர சொன்னா. நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. இதெல்லாம் உண்மை, ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா நான் கதைய சொன்னேன்டா. இதுங்க வாஜரையா, ராஜா கதையோட ஒன்றிட்டான் இல்ல ராஜா? ஆமா ராஜா. சிக்காமணியா, நான் ஒன்றி போயிட்டேன். ஒன்றிட்டே ரெண்டிட்டேன்னு அற விழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க. எங்க வெளியவ? உள்ளவேதான். மூணாம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில்ல உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா, தூது வந்திருக்கு. அதான் போக முடியல, தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா, புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா. உங்களுக்கு பிடிக்கலையா? புது கதையை அப்புறம் வச்சுக்கலாம்டா. என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவர் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன்மா. உடனே அதை பார்த்த பத்மா, என்ன நேங்கள்னாடா? இல்லடா, வெக்கப்படுறா, போய் நடிடா. வா, என்ன ஆர்வம் பரவாயில்லை. ராமநாதா உங்கள் காதலை கம்பளமாக்கி அதை ஆசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள். அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா? ஜாம் ஜாம் தரிக்கிட்ட ஜாம் உண்ணுடுவேன். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். மொத்த புத்தகத்தில் இந்த வசனம் இருக்கா? ஒண்ணு கூட இல்லைங்க. நான் தலையில நீ அடிச்சுக்கிறேன். கண்ணா, பதிலுக்கு யாராவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன். நானூறு ஏழு. என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும்? இந்த வசனம் இருக்கா? சத்தியமா இல்லையா? கண்ணா, ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா? அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா? ஆஹா, ஒன்றென்ன, ஒரு கோடி இரவெல்லாம் முத்த மழை கொடுக்கிறேன். அவனை விட்டு என்ன பிடிச்சுக்கணும்? இல்லடா, விஷயம் விபரீதம் ஆயிடும்.
என்னது நம்ம சிகாமணி அது முடி குத்தல உனக்கு? ஆமா சிகாமணி. ஐயா பாத்தியா, நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுற. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, தப்பு நடந்து போச்சு. காதல் கதை எழுதுறியா? என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு! நீங்களும் பருப்பு சாம்பார சாப்பிட்டு தண்ட சொல்லுங்களா? ராஜா, நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு. சரிங்க ஐயா, நான் வரங்களா? அடே வர்றான், அவன் கதை எழுதுறான். அவனை கிடைச்சிருச்சு எழுதுறான். என்னது காய்தான்? இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது. தினமும் பட்னி.